வானரதம் போல் நடந்து வந்ததொரு காலம் வளைந்தபடி வாக்கரிலே நடந்ததொரு காலம் கானமலை போல் புகழை கரைத்ததொரு காலம் கானமலை போல் புகழை கரைத்ததொரு காலம் கந்தன் ஒரு தன்னை கடைசியில் கண்டதொரு காலம் இந்த வரி லண்டனில் மருந்தகத்தில் இருக்கின்ற போது அப்படியே கண்டுறங்கி கொண்டு இருக்கின்றாரா வாரியார் சாமிகள் அப்படி தம்பி மகனாகிய அருள்நந்தி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு பிற்பாடு கேட்கிறாரா ஏங்க சாமி இவ்வளோ நாளாக நீங்கள் வழிபாடு பண்ணிங்களே அந்த முருகன் நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நேரிலன்னு என்னப்பா இதோ என் கண்ணது பிள்ளை தெரியாத தேவையானோட இதோ முருகனை பார்க்குறேன்னு சொல்கிறாரா அவர் செய்த பூஜாமூர்த்தி அந்த இடத்துல இல்லை அது அவர் தங்கிக்கின்ற இடத்துல இருக்குது ஆனால் அவர் கண்ணுக்கு முருகன் காட்சி அடித்திருக்கிறார் இது வெளி உலகத்துக்கு தெரியாது உடனே அருள்நந்தி சாமி குறிப்பிட்ட அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஹிந்த புண்ணியமாக நான் செய்தேனே என்று சொல்லி தொடித்ததாக அவர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார் அதைத்தான் இங்கே சுட்டியிருக்கிறேன் கந்தன் தன்னை கடைசியில் கண்டதொரு காலம் தேனமுத தெளிவுரைகள் தீட்டியது ஒரு காலம் தேயாத நிலவாக திகழ்ந்தது ஒரு காலம் ஆனவரை உடைத்துவிட்டு அந்தரத்தில் போய் மறந்த ஆனந்த வாரி என அணைத்து அருளை நல்குதியே நண்பர்களே முருகனுடைய பக்திக்கு அத்தாற்றியாக முருகனை சொல்லுவார்கள் முரட்டு பக்திக்கு அடையாளமாக சாண்டோ சின்னப்பு தேவரை சொல்லுவார்கள் பொய்கலவாது இருக்க வேண்டும் என்பதிலே நான் கவனமாக இருக்கின்றேன் கோவையில் தொடர் நிகழ்ச்சி சுவாமி அப்போது கண்ணுசாமி பிள்ளை ரோடுன்ற இடத்துல ஒரு செட்டியார் வீட்டில் தங்கியிருக்கார் அந்த பூஜை செய்கிற நேரத்தில் கப்பல் மாதிரி கார் வருது தேவர் இருங்க பட்டு வேட்டியை வந்த உடனே ஒரு பொன்னாடு எடுத்து சாமிக்கு போத்துறாரு அந்த வார்த்தை கொச்சையாகிது பாதி விட்டுட்டு சொல்கிறேன் அந்த காரை இந்த ஊரில் இருக்கிற ஊரில் அந்த காரை இருக்கிற இந்த ஊரில் இதை விட உயர்ந்த பொ எனக்கு கிடைக்கல சாமி என்று சொல்லிவிட்டு போட்டு பக்கத்தில் உக்காடுறாரு உட்காந்துட்டு சாமி மில்லில் வேலை செஞ்சுட்டு வருவேன் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் கதை பண்ணி நிற்பீங்க ராமநாதபுரம்ன்றது கோயத்தூர் ஒரு பகுதி அங்கே தான் தேவருடைய பிறந்த ஊர் இடம் நாங்கள் தொலைவாக இருந்து உங்கள் பக்கத்தில் நான் உட்கார முடியுமா அணுக முடியுமா உங்களோடு சேர முடியுமா என்று எண்ணி ஏங்கி கட்ட ஏகப்பட்ட காலம் பல உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தபோது அடே முருகா என்று கற்றுறாரு ஒரு பையன் கொடுக்குடுக்குன்னு வர்றான் கையில் பொட்டி இருக்குது அது என்ன பொட்டின்னா வெள்ளி பொட்டி உரல் உலக்க ரெண்டு ஆள் இருக்குது வெத்தலை பார்க்க இடிக்கிறதுக்கு தேவருக்கு பல் கட்டு பல் அதனால இடித்து எப்படியே சொல்கிறாரு சாமி நான் கூப்பிட்டா எங்கே கூப்பிட்டாலும் முருகன் ஓடி வரணும் அதுக்காக இந்த பையம்பர் என்ன பேர் எனக்கு தெரியாது இவன் நான் முருகான்னு பேர் வச்சுட்டேன் நான் டே முருகான்னாக்க அவங்க கிட்ட ஒடியாடணும் எங்கே போனாலும் இவன் கூட வரணும் அப்படி முருகனை இவன் ரூபத்தில் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்லி மகிழ்ச்சி அடைவார் இந்த வயலூரில் இந்த கும்பாபிஷேகத்துக்காக இதுக்காக பணம் வேணுன்றதுக்காக ஃபோன் பண்ணாரான் அப்போ அவர் சொன்னாரான் ஏன் சாமி ஃபோன் பண்ணிங்க இந்த நாய்க்கு ஏன் சாமி நீங்கள் அவரே போனார் சாமி நீங்கள் ஏன் சாமி இதுக்காக வந்தீங்க ஒரு ஃபோன் பண்ணி தான் இந்த நாய் அங்கே வந்திருக்காதா இதுக்காக நீங்கள் வரணுமா என்று சொல்லிவிட்டு அந்த துணைவன் படத்தை பற்றி சொல்லுகின்ற போது சினிமாவிலலாம் வரமாட்டோம்பா அப்படின்றார் இல்லை சாமி நீங்கள் இங்கே கதை சொன்னிங்கனாக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் கதை பண்ணுற ஸ்டுடியோவிலேயே நீங்கள் க நீங்கள் எங்கே கதை பண்ணுறீங்களோ அங்கே ஸ்டுடியோ மாதிரி அமைச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படி படம் எடுத்தால் அந்த முருக பக்தி வந்து உலகம் பூரா உங்கள் வாயால் பரவுமே என்று சொன்ன உடனே அதுக்கு அவர் சம்மதிச்சு விட்டாராம் அப்படியே தான் அந்த துணையின் படம் தெய்வம் படமெல்லாம் எடுத்தது அந்த படமெல்லாம் எடுத்து மகிழ்ச்சியில் கொண்டாந்து காரில் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு தேவர் போகிறாராம் யார் சாமிக்கு தெரியாத ஒரு கவரை வச்சுட்டு போகிறாரான் தேவர் பிற்பாடு ஒருத்தர் அவங்க ஒரு இது தேவர் கவர் வச்சுட்டு போயிருக்காரு என்று சொன்ன உடனே அந்த கவரை விரித்து பார்த்தா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்ததுதான் அந்த சாமி சொற்பொழுக்கு காணிக்கையா அப்படியே இந்த பணத்தை ராமகிருஷ்ணர் குடிலுக்கு அனுப்புகன்னு சொல்லி அனுப்பிச்சாராம் தன்னுடைய உழைப்புக்கு வந்தது அது சம்பாவனையாக ஏற்றுக்கொள்ளாத சா அந்த சமர்ப்பணமாக திருப்புராத்தடைய குடில் அனாதை பிள்ளைகளுக்கு அனுப்பி என்று சொன்னார் இப்படிப்பட்ட உத்தம குணம் உயர்ந்த குணம் உலகத்திலே யாருக்கு வரும் என்று உரைத்து சாமியினுடைய பெருந்தன்மையை வள்ளல் தன்மையை வாக்குவன்மையை தேவருடைய முருக பக்தியை இணைத்து பார்த்து என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்